உயர்ந்த வண்ணமாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். ஆமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையானந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பின ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். திருச்சபையின் விசுவாசத்திலே கிரியையுள்ள விசுவாசம் தேவையா, கிரியை இல்லாத விசுவாசம் தேவையா என்ற கேள்வியானது எழும்பப்பட்டது. பழைய ஏற்பாடு எதை வெளிப்படுத்துகிறது, புதிய ஏற்பாடு எதை வலியுறுத்துகிறது என்று சொல்லி திருச்சபையின் தலைவர்களுக்குள்ளாக ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அந்த குழப்பத்திலே காணப்பட்ட தீர்வு வேதாகமத்தின் அடிப்படையிலே அமர்ந்திருக்கிறது. நாம் சீர்திருத்த திருச்சபையின் தலைவர் என்று சொல்கிற மார்ட்டின் லூதர் அவர்களும் வேதாகமத்திலே யாக்கோபு நிருபத்தை ஏற்க மறுத்தார். வேதாகமத்திலே யாக்கோபு நிருபத்தை வைத்திருக்க கூடாது, அது திருச்சபையின் விசுவாசத்திற்கும் வேதாகமம் சொல்கிற கொள்கைக்கும் மாறுபாடாக யாக்கோபு எழுதியிருக்கிறார் என்று சொல்லி வலியுறுத்தி அதை ஏற்க மறுத்தார். அப்படி திருச்சபையிலே நல்ல தலைவர்களாலும் அல்லது விசுவாசத்தை வலியுறுத்தக்கூடிய தலைவர்களாலும் ஒரு சில உண்மைகள் மறைக்கப்பட்டன, மறுக்கப்பட்டன. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதாகமம் எதை நமக்கு சத்தியமாக போதிக்கிறது, கிரியை உள்ள விசுவாசத்தையா அல்லது கிரியை இல்லாத விசுவாசத்தையா? அங்கு மார்ட்டின் லூதர் அவர்கள் கிரியை இல்லாத விசுவாசத்தை ஆதரித்தபடியினாலே அங்கு யாக்கோபு நிருபத்தை அவர் ஏற்க மறுக்கிறார். யாக்கோபுடைய நிருபத்தை அங்கு வேதாகமத்தோடு இணைக்க கூடாது என்று சொல்லி அவர் வலியுறுத்தினார் என்று சொல்லி வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்மாறாக அங்கு கிரியையுள்ள விசுவாசமும் தேவை. யாக்கோபு அங்கு கிரியை என குறிப்பிடுவது என்ன என்று சொல்லி அங்கு பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் தீர்வு காண முடியாமல் அநேக தலைவர்கள், அநேக விசுவாச கோட்பாடுகளை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் திணறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். யாக்கோபினுடைய நிருபம் 2:14 முதல் 26 உடைய இந்த பகுதி தான் அங்கு திருச்சபையின் தலைவர்களுக்குள்ளாக கேள்விகளை எழுப்பினது. யாக்கோபு 2:14 முதல் 26 அதிலே குறிப்பாக 17 மற்றும் 20 நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். இங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் என்று கருதப்படுகிறவர் திருச்சபையிலே பேதுருவுக்கு அடுத்தபடியாக திருச்சபையின் தலைவர் என்று சொல்லி கிபி 1:00 அழைக்கப்பட்டவர். அப்போஸ்தலர் 15 அங்கு ஜெருசலேம் கவுன்சில், அங்கு திருச்சபைக்குரிய மன்றம் நடைபெற்ற பொழுது அதிலே தலைமையாக இருந்து அந்த மன்றத்தை நடத்தி சென்ற இந்த யாக்கோபு அங்கு சொல்லுகிறார், விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி அவர் கிரியை உள்ள விசுவாசத்தை வலியுறுத்துகிறார். அதற்கு எதிர்மாறாக நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ரோமர் 4:5 நாம் வாசிக்க கேட்போம். அங்கு ரோமர் 4:5 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு மிஷினரியாக பணியாற்றியவர், அநேக நிருபங்களை எழுதியவர் என்று சொல்கிறார், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானிக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எனப்படும். இங்கு பவுலடிகளார் வலியுறுத்தக்கூடிய காரியம், கிரியை இல்லாத விசுவாசத்தினாலே ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான். இங்கு யாக்கோபு சொல்கிறார், கிரியை இல்லாத விசுவாசம்
செத்தது கிரியை இல்லாத விசுவாசத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்பட முடியாது, நீதிமானாக முடியாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். மீண்டும் பவுலடிகளார் சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 2:8-9 வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:8-9 இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்படுகிறோம், இது கிரியைகளினாலே உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பு அல்ல என்று சொல்லி அங்கே எபேசியருக்கு எழுதும் நிருபத்திலும் பவுலடிகளார் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இரண்டு அப்போஸ்தலர்களுக்கும் இடைப்பட்ட அந்த வார்த்தைகளிலே வேறுபாடை நாம் பார்க்கிறோம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்கிறார், கிரியை இல்லாத விசுவாசத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக முடியும். அங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, விசுவாசத்தோடு கிரியை ஏந்தால் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக முடியும் என்று சொல்லி சொல்கிறார். இருவருக்கும் இடையே அங்கு வார்த்தைகளிலே வேறுபடுகிறது. அங்கு விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:1 எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக காணப்படுகிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஒரு காரியத்தை நான் நம்புகிறேன், அதிலே உறுதியாக காணப்படுகிறேன். இன்னொன்று, அந்த காரியத்தை நான் காணாது இருந்தாலும் அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்பதுதான் விசுவாசத்திற்கு வரையறையாகிய அங்கே எபிரேயருக்கு ஆக்கினோன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்திலே இரண்டு விதமாக நாம் பார்க்க முடியும். ஒன்று, கட்டளைகளினாலே வரக்கூடிய விசுவாசம். ஒருவருக்கு பயந்து நான் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்பது போல காட்டிக்கொள்கிறது ஒரு மாய்மாலமான விசுவாசம். இன்னொன்று, விசுவாசத்திற்கு அடிப்படை கட்டளை அல்ல, விசுவாசத்திற்கு அடிப்படை பயமுறுத்துதல் அல்ல. என்ன என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 4:16 1 யோவான் 4:16 போதும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து கொண்டபடியாலே அந்த விசுவாசத்தை நாம் நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். அன்பினாலே வரக்கூடிய விசுவாசம், இவரை நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன், ஆகவே இவரை நான் நம்புகிறேன், இவரிடத்தில் என்னுடைய விசுவாசம் காணப்படுகிறது. ஆகவே இரண்டு விசுவாசத்திற்கும் வேறுபாடு உண்டு. ஒன்று, பயத்தினாலே வரக்கூடிய விசுவாசம், இன்னொன்று அன்பினாலே வரக்கூடிய விசுவாசம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூறுகிற அந்த அன்பினாலே வரக்கூடிய விசுவாசம். அந்த அன்பு எதிலே துவங்குகிறது? ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக அனுப்பி இந்த பூமியிலே அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நான் அறிந்து என்னுடைய அன்பை அவருக்கு செலுத்தும் வண்ணமாக நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளை விசுவாசிக்கிறேன் என்ற அடிப்படையிலே அந்த வேதாகமத்தின் விசுவாசமானது வரையறுக்கப்படுகிறது. ஆகவே நாம் கடவுளை பயத்தை நிமித்தமாக செதுக்கவில்லை, மாறாக அன்பை நிமித்தமாக செதுக்கிறோம். அடுத்து கிரியை, நாம் பார்க்கக்கூடிய கிரியை உள்ள விசுவாசமா அல்லது கிரியை இல்லாத விசுவாசமா என்ற காரியத்திலே கிரியையை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கலாத்தியர் 2:15 நாம் வாசிக்க கேட்போம். இங்கு பவுலடிகளார் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் நியாயப்பிரிய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதி மாண்டவாக்கப்படுகிறோம். அங்கு இங்கு பவுலடிகளார் கிரியையை எந்த கிரியை என்று அவர் சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தின் கிரியையை அவர் குறிப்பிடுகிறார். நியாய பிரமாணத்தின் கிரியை என்பது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தினாலே சட்ட திட்டங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
தற்காலிகமாக கொடுக்கப்பட்டவை. அந்த காரியங்களை செய்தால்தான் நீதிமானாக மாற முடியும் என்று சொல்லி பரிசேயர்கள், சதுசேயர்கள், புதிய ஏற்பாட்டிலே விசுவாசர்கள் மோசையின் நியாய பிரமாணத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக வந்து நிறைவேற்றி முடித்தார். ஆகவே அவரை பின்பற்றி போதித்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாரும் நாம் இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அங்கு நாம் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கலாத்தியர் 2:15 நாம் வாசித்தபடி சொல்கிறார். தொடர்ந்து இதே பவுலடிகளார் அங்கு கலாத்தியர் 5:6 அவர் சொல்கிற காரியத்தை நாம் பார்ப்போம். கலாத்தியர் 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இதுவரைக்கும் நாம் பார்த்த காரியங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளால் கிரியைகளுக்கு எந்த ஒரு ஆதரவையும் கொடுக்கவில்லை. கிரியை இல்லாத விசுவாசத்தையே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பேசினார். ஆனால் இங்கு கலாத்தியர் 5:6 பவுலடிகளாரும் சொல்கிறார், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இங்கு பவுலடிகளாரும் கிரியையுள்ள விசுவாசத்திற்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அங்கு யாக்கோபு எப்படி கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி சொல்கிறாரோ அதற்கு ஆதரவாக இங்கு பவுலடிகளாரும் கிரியை அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இங்கு பவுலடிகளாருடைய வார்த்தைகளே அங்கு மாறுபட்டிருப்பது போல நமக்கு தோன்றலாம். ரோமர் 4 நாம் வாசித்த பொழுது அங்கு கிரியைகள் இல்லாமல் விசுவாசிக்கும் பொழுதே நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி பவுலடிகளார் சொன்னார். கலாத்தியர் 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இங்கு பவுலடிகளார் அங்கு ரோமர் 4 குறிப்பிடுவது நியாய பிரமாணத்தின் கிரியை, இங்கு கலாத்தியர் 5:6 குறிப்பிடுவது அன்பினாலே வரக்கூடிய கிரியை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்துல 2 வகை, ஒன்று பயத்தினாலே வரக்கூடிய விசுவாசம், ஒன்று அன்பினாலே வரக்கூடிய விசுவாசம். அதுபோல கிரியைகளிலே 2, ஒன்று நியாய பிரமாணத்தின் கிரியை, இன்னொன்று அங்கு அன்பினாலே வரக்கூடிய கிரியை. இந்த 2 கிரியைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உணராமதுதான் ஆதி திருச்சபையில இருந்த சில தலைவர்கள் யாக்கோபு நிருபத்தை ஏற்க மறுத்தார்கள். அங்கு யாக்கோபு குறிப்பிடுகிற கிரியை என்பது நியாய பிரமாணத்தின் கிரியை அல்ல, மாறாக அன்பினால் வரக்கூடிய கிரியையை யாக்கோபு குறிப்பிடுகிறார் என்பதை அங்கு மார்ட்டின் லூதர் முதற்கொண்டு அறியவில்லை, ஏற்க மறைத்தார்கள் அல்லது மறைத்தார்கள் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே பார்க்க முடியுது. ஆகவே அந்த கிரியையை குறித்து வேதாகமம் பேசும்பொழுது அங்கு பவுலடிகளார் பேசும்பொழுதும் நியாய பிரமாணத்தின் கிரியையை அவர் வேறுபடுத்துகிறார், அன்பினால் வருகிற கிரியையை அவர் வேறுபடுத்துகிறார். அங்கு நியாய பிரமாணத்தின் கிரியை, அன்பினால் வரக்கூடிய கிரியை, இந்த 2 உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது அங்கு விசுவாசம் எதை சார்ந்து காணப்படுகிறது, எந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் யாக்கோபு 2:14-26 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கு யாக்கோபு அந்த பகுதியை ஆரம்பிக்கும் போது அவர் 14:16 வரைக்கும் அவர் சொல்லும் போது வாசிக்க கேட்போம். இங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அந்த பகுதிக்கு முன்னுரையாக ஒரு எடுத்துக்காட்டை முன்வைக்கிறார். கிரியையுள்ள விசுவாசத்தை தான் வேதாகமம் வலியுறுத்துகிறது என்பதை அவர் விளக்கும் வண்ணமாக அங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு வைக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்னவென்றால், அங்கு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி குளிரிலே காய்ந்து கொண்டிருக்கிறார். அவளை பார்த்து அவளுக்கு சொல்லக்கூடிய காரியம் அல்லது அவருக்கு சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் சமாதானத்தோட போய் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொன்னால் அங்கு எப்படி காணப்படும், மாறாக அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து சரீரத்திற்கு வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. அங்கு வார்த்தையினாலே என்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தாமல் கிரியையினாலே அங்கு நான் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த சகோதரன் அந்த சகோதரியின் மீது
உள்ள அன்பானது, நான் வைத்திருக்கிற அன்பானது வார்த்தைகளினாலே வெளிப்படக்கூடாது. அந்த அன்பை நான் கிரியையிலே காண்பிக்கும் வண்ணம் அவர்களுக்கு ஏற்ற வஸ்திரத்தை, அது அவர்களுக்கு சரீரத்திற்கு ஏற்ற காரியத்தை நான் செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே எப்படி அன்பிற்கு வார்த்தை முக்கியமல்ல, அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிற கிரியையே முக்கியம் என்பது போலவே விசுவாசத்திற்கும், அந்த விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையில் வருகிறதல்ல, அந்த விசுவாசத்தை நாம் கிரியையிலே காண்பிக்க வேண்டும். அப்படி என்னுடைய விசுவாசத்தை நான் கிரியையிலே காண்பிக்காத இருந்தனையானால் என்னுடைய விசுவாசம் செத்ததாக இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கு அங்கு இரண்டு விதமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு உதாரணமாக முன்வைக்கிறார். அதிலே முற்பிடாவாகிய யாக்கோபை அவர் முதலாவது எடுத்துக்காட்டாக முன்வைக்கிறார். அங்கு யாக்கோபு அங்கு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது எவ்விதமாக ஆபிரகாம் நீதிமானாக மாற்றப்பட்டார், நியாய பிரமாணத்தின் கிரியையின் அளவா, அல்லது கிரியை இல்லாத விசுவாசத்தின் அளவா, அல்லது அன்பினால் வரக்கூடிய கிரியையின் அளவா என்று சொல்லி அவர் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். அங்கு யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் 21 வசனம் முதல் 23 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். இங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடுகிற பொழுது அங்கு முற்பிதாவாகிய ஆபிரகாம் கிரியையினாலே விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டான் என்கிற வேத வாக்கியமும் நிறைவேறியதாக இங்கு யாக்கோபு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட ரோமர் 4 அதிகாரத்திலே அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் குறிப்பிடும் பொழுது அங்கு ஆபிரகாம் எவ்விதமாக நீதிமானாக மாறினார் என்று சொல்லி அவர் சொல்லும் போது வாசிப்போம். ரோமர் 4 அதிகாரம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்கிறார். யாக்கோபு சொல்கிறார் கிரியையினாலே அங்கு ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கு சொல்கிறார். இருவர்களுக்குள்ளான வார்த்தைகளிலே இங்கு வித்தியாசம் காணப்படுகிறது. ஆனா உள்ளான மறைபொருளை நாம் பார்க்கும்போது ஒன்றாக காணப்படும். அதற்கு நாம் ஆதாரமாக நேரடியாக அங்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் சென்று பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 15 அதிகாரம் 9 வசனம் ஆதியாகமம் 15:6 அங்கே அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம். இங்குதான் அந்த சம்பவமானது நடைபெறுகிறது. ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய தரிசனத்திலே இடைபெறக்கூடிய காரியம் அங்கு ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தனுக்காக பார்க்கிறான். என்னுடைய சுதந்திரவாளி யார் என்று சொல்லி முறையிடக்கூடிய காரியம்தான் ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது அங்கு சொல்லப்படுகிற காரியம்தான் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் நீதியாக எண்ணினார் என்று சொல்லி அங்கு கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கு இந்த காலகட்டத்திலே அங்கு நியாய பிரமாணத்தின் கிரியை இருந்ததா அல்லது அன்பினாலே வரக்கூடிய கிரியை இருந்தா என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாம் நீதிமானாக மாறின பொழுது நியாய பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நியாய பிரமாணத்திற்கு முன் அடையாளமாக முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட விருத்த சேதனமும் கொடுக்கப்படவில்லை. ஆகவே ஆபிரகாம் அங்கு எந்த அடிப்படையிலான விசுவாசத்திலே நீதிமானாக மாற்றப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நியாய பிரமாணத்தினால் வருகிற கிரியைகள் இல்லாத விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். அதே நேரத்திலே அன்பினால் வரக்கூடிய கிரியையினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆகவே நியாய பிரமாணம் இல்லாத காலம் அதே நேரத்திலே தான் எதை விசுவாசிக்கிறேன் என்பதை கிரியையினாலே வெளிப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ வெளியே சென்று வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணிப்பார், உன் சந்ததி இவ்விதமாக காணப்படும் என்று சொல்லி
ஆண்டவர் அங்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஆபிரகாமன் விசுவாசித்தான், மனதிற்குள்ளே விசுவாசித்த அவன் அதை அப்படியே நிப்பாட்டி விடவில்லை, மாறாக வெளியே சென்று அன்னார்ந்து பார்த்தான். அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை விசுவாசித்தான், தன்னுடைய விசுவாசத்தை கிரியைகளை காண்பித்தான். முதலாவது இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து ஆண்டவர் எதை கற்றுத் தருகிறார் என்றால், யாரை விசுவாசிக்கிறேனோ அதற்கு அவருக்கு கீழ்ப்படுகிறேன். அதுதான் அன்பினாலே வரக்கூடிய விசுவாசம், இதைதான் கிரியை என்று சொல்லி யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஆகவே அங்கு ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படினான். இதை நம்ம ஆழமாக நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், ஈசாக்கை கொடுத்து விட்டார், ஆனால் நீ உன் குமாரனை பலியிடு என்று சொல்லி அங்கு சொல்கிறார். இப்போது அந்த ஆண்டவரை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். என்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ண முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிற அவனது விசுவாசத்தை கிரியைகளே காண்பிக்க வேண்டும். ஆகவே அந்த தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணம், நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்பதை காண்பிக்கும் வண்ணம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போய் அங்கு மலையிலே பலியிடுவதற்காக செல்கிறார். அங்கு தன்னுடைய விசுவாசத்தை நடைமுறையிலே காண்பித்தார், நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அவருக்கு கீழ்ப்படுகிறேன். ஆகவே அவர் எனக்கு கொடுத்த இந்த ஈசாக்கு மறித்தாலும், அல்லது ஆண்டவர் இந்த காரியத்திலே ஈசாக்கை உயிரோடே கொண்டு வந்தாலும், அது பலியிடக்கூடிய நேரத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தாலும் கூட, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்த அவன் அந்த விசுவாசத்தை செயலிலே காண்பித்தான். விசுவாசத்துக்கு ஏதுவாக வாக்கு தத்தத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கீழ்ப்படினான். ஆகவே அந்த ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான், அந்த ஆண்டவரை நேசித்தான். ஆகவேதான் அங்கு யாக்கோபு சொல்கிறார், அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று சொல்லி அங்கு யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே அங்கு யாக்கோபு குறிப்பிடுகிற ஆபிரகாமை குறித்து குறிப்பிடுகிற விசுவாசம் என்பது அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். அங்க ஆண்டவருடைய சிநேகிதனாக இருந்தவன் ஆண்டவரை விசுவாசித்தபடினாலே, நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்பதை என்னுடைய செயலிலே காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கையும் கொடுப்பதற்கு அவன் தயங்கவில்லை. அவனுடைய விசுவாசத்தை ஒரு உள்ளான காரியமாக வைக்கவில்லை, மாறாக செயலிலே அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை வெளிப்படுத்தினான். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமர் 4 எந்த கிரியையை குறிப்பிடுகிறார், எந்த கிரியைகள் இல்லாத விசுவாசத்தை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அங்கு நியாய பிரமாணத்தினால் வரக்கூடிய கிரியைகள் ஆபிரகாமிடத்திலே காணப்படவில்லை. ஆகவே கிரியைகள் இல்லாத விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் குறிப்பிட்டு அதற்கு அவர் ஒரு முன்னுதாரணத்தை முன்வைக்கிறார். என்ன முன்னுதாரணம்? விருத்த சேதனம். நியாய பிரமாணத்திற்கு முன்னடையாளமாக முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது விருத்த சேதனம். ஆனால் ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படவில்லை, ஆண்டவர் அங்கு கட்டளையாக சொல்லவில்லை. மாறாக 17 அதிகாரத்திலே தான் அங்கு ஆண்டவர் கட்டளையாக விருத்த சேதனத்தை கொடுத்தார். ஆகவே அங்கு ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே ஆபிரகாம் நீதிமானாகிய போது அங்கு அவன் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அங்கு ஆபிரகாமிடத்திலே காணப்படவில்லை. ஆகவே நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலடிகளால் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமானாக மாற வேண்டும், அது ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து நாம் அங்கு ரட்சிக்கப்படுகிறோம் என்ற அடிப்படையிலே பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே காணப்படுகிறதாக காணப்படக்கூடாது. அதாவது நான் இதை செய்தால்தான் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அல்லது நான் நீதிமானாக்கப்படுகிறேன், நான் நற்கிரியைகளை செய்யும் பொழுதுதான் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று சொல்லி நாம் எண்ணுவோமே ஆனால், அது வேதத்திற்கு புறம்பான ரட்சிப்பாக விசுவாசமாக கருதப்படும். என்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாத விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கை இருந்தது, நாம் காளைகளை பலியிட வேண்டும், ஆடு மாடுகளை பலியிட வேண்டும், கிரியைகளினாலே அங்கு பாவ மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கிரியைகளுக்கான அடையாளங்கள் கொடுக்கப்படுது. விருத்த சேதம் அடைந்திருந்தால் மாத்திரமே அங்கு பாளையத்திற்குள்ளாக இருக்க முடியும் போன்ற எல்லா கோட்பாடுகள் கிரியைகள்
நியாய பிரமாணத்திலே காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நாமோ அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவைகளை செய்து முடித்த காரியத்தை அங்கே விசுவாசிக்கிறதின் அடிப்படையிலே நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அங்கு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடும் பொழுது ரோமர் மூன்றாம் அதிகாரம் 22 வசனம் ரோமர் 3:22 இங்கு நீதி ஆக்கப்படுவதற்கு பவுலர்களால் சொல்லக்கூடிய காரியம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் நீதியே என்று சொல்லி அவர் தேவ நீதியை குறிப்பிடுகிறார். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களும் பரிசெயர் சதுசெயரும் தங்களுடைய சுய நீதியினாலே நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே பிறந்திருக்கிறேன், நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே காணப்படக்கூடிய அனைத்து நியாய பிரமாணத்தில் கூடிய காரியங்களையும் தவறாமல் செய்கிறேன், ஆகவே நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகள் உங்களை ரட்சித்து நீதிமான்களாக மாற்றாது. ஆகவே அங்கு மத்தேயு 5 மலைப்பிரசங்கத்தில் சொல்லும்போது உங்களுடைய நீதி பரிசெயர் சதுசெயர் வேதபாளர்கள் என்னுடைய நீதியிலும் அதிகமாய் காணப்பட வேண்டும். எதை அவர் சுட்டி காட்டுகிறார்? அங்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை சிலுவையிலே நிறைவேற்றி முடித்திருக்கிறார். என்னுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மன்னித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்படுகிறேன். ஆகவே நான் நீதிமானாவதற்கு எந்த ஒரு கிரியையையும் செய்ய வேண்டுவதில்லை என்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த விசுவாசம் எவ்விதமாக நாம் வெளிப்படுத்துகிறோம்? அந்த அன்பினாலே வரக்கூடிய கிரியையினாலே நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணத்தின் கிரியைகள் நமக்கு தேவையில்லை. மாறாக நான் யாரை விசுவாசிக்கிறேனோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுகிற காரியத்தை விசுவாசித்து அந்த காரியத்தை கீழ்ப்படிந்து என்னுடைய விசுவாசத்தின் கிரியையிலே நான் செயல்படுத்த வேண்டும். இதுதான் அங்கு யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே முன்வைக்கிறார். இவ்விதமான அன்பினால் கிரியை செய்கிற கிரியையினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். மாறாக யாக்கோபு குறிப்பிடுவது நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. இரண்டாவதாக அங்கு யாக்கோபு முன்வைக்கக்கூடிய ஒரு உதாரணம் வாசிக்க கேட்போம். 24:25 2 Kings 24:24 முதலாவதாக ஆபிரகாமை உதாரணமாக வைத்த யாக்கோபு, அடுத்து ராகாப் என்னும் வேசியை அங்கு உதாரணமாக அவர் வைக்கிறார். ராகாப் என்னும் வேசியும் அங்கு கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டாள் என்று சொல்லி அங்கு அவர் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். இந்த ராகாப் எந்த கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டாள்? இங்கு யாக்கோபு குறிப்பிடுவது நியாய பிரமாணத்தின் கிரியையா அல்லது அன்பினாலே வரக்கூடிய கிரியையா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கு இதே யாக்கோபுடைய குறிப்பிடுகிற ராகாப்பினுடைய சம்பவத்திற்கு நாம் நேராக செல்லும் போது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 2:6 மற்றும் 2 நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கே யோசுவா வேவுக்காரரை அங்கே வேவு பார்க்கும்படிக்கு எரிகோவுக்கு அனுப்பும் பொழுது அவர்களை பாதுகாத்தவள் தான் இந்த ராகாப் என்கிற வேசி. இந்த ராகாப் என்கிற வேசிக்கு தெரிந்திருக்கக்கூடிய காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் பல மிக்கவர்கள், கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார். ஆகவே அவர்கள் எரிகோவை அழித்து வீழ்த்தி விடுவார்கள். ஆகவே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் அங்கு இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று எண்ணி அங்கு வேறு பார்க்க வந்தவர்களை பாதுகாத்து அவர்களோடு அவர் பேசுகிறார். நான் உங்களை காப்பாற்றிருக்கிறேன், நீங்கள் எரிகோவை அழிக்கக்கூடிய நாளிலே என்னை காப்பாற்றுங்கள், என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் அந்த ராகா பேசுகிறத சொல்கிறார்கள், எங்களை இறக்கிடுவதற்கு பயன்படுத்தின அந்த கயிற்றை நீ
உன்னுடைய ஜனலிலே கெட்டிவை. நாங்கள் எரிகோவை அழிக்க வரும்பொழுது அதை பார்த்து உன்னை காப்பாற்றுவோம் என்று சொல்லி சொல்கிறார்கள். அவளும் அமிதமாக அந்த சிவப்பு நூலை அங்கு கெட்டி வைக்கிறாள். 6வது அதிகாரத்தில் எரிகோவை வீழ்த்தின பிற்பாடு அங்கு யோசுவா சொல்லக்கூடிய காரியம், ராகாப்பையும் அங்கு அவருடைய குடும்பத்தாரையும் உயிரோடே வையுங்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். அமிதமாக அவர்கள் உயிரோடே வைக்கப்பட்டு அவர்கள் அங்கு நியாய பிரமாணத்திற்கு புறம்பாக காணப்பட்ட அந்நிய ஜாதியாரானபடியினாலே பாளையத்திற்கு புறம்பாக வைத்தார்கள் என்று சொல்லி யோசுவா 6:23 நாம் வைக்கிறோம். இங்கு ராகாப் ஒரு வேசி என்று சொல்லி அடையாளப்படுத்தது. அங்கு பாவத்திற்குள்ளாக வாழ்ந்தவள், அதோடு கூட அங்கு அவள் இஸ்ரவேலுடைய பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. காப்பாற்றப்பட்டாலும் அங்கு இஸ்ரவேலுடைய நியாய பிரமாணத்திற்கு உட்படாதபடியினாலே பாளையத்திற்கு புறம்பாக்கப்படுகிறாள். ஆனால் அங்கு யாக்கோபு குறிப்பிடப்படுகிறதோ இந்த ராகாப்பும் நீதிமானாக மாற்றப்பட்டால் கிரியைகளினாலே என்று சொல்லி அங்கு சொல்கிறார். இந்த யாக்கோபு எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கு ராகாப் எதை அவள் வெளிப்படுத்தினாள் என்றால், எதை விசுவாசித்தாலோ அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறவளாக காணப்பட்டார். அவளுடைய விசுவாசம் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களாலே எரிகோ வீழ்த்தப்படும், இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிற கடவுளே உண்மையான கடவுள் என்பதை அவள் விசுவாசித்தார். அந்த விசுவாசித்த விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து தன்னுடைய ஜனலிலே அங்கே சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைத்து நான் மீட்கப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரியையை தன்னுடைய செயலிலே அவர் காண்பித்தார். நான் இஸ்ரவேலின் கடவுளை விசுவாசிக்கிறேன், ஆகவே அதற்கு அடையாளமாக இந்த சிவப்பு நூல் கயிற்றை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அங்கு செயலிலே அவள் வடிவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே அங்கு அவள் மீட்கப்படுகிறாள், அவள் இஸ்ரவேல் பாளையத்திற்காக எவ்விதமாக சேர்க்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கு சல்மோன், இஸ்ரவேலிலே யூதா கோத்திரத்திலே சல்மோன் அங்கு போவாசுடைய தகப்பனால் இந்த ராகாப்பை திருமணம் முடிக்கிறார். அவிதமாக அவள் இஸ்ரவேல் கோத்திரத்திற்குள்ளாக பாளையத்திற்குள்ளாக வருகிறார். அந்த வம்சத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ராகாப் அங்கு நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படவில்லை. ஏனென்றால் அவள் வாழ்க்கையே நியாய பிரமாணத்திற்கு எதிர்மறையாக காணப்பட்டது. அவள் நியாய பிரமாணத்திற்குரிய எந்த ஒரு காரியங்களும் ராகாபுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை. ஏனென்றால் அவள் இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தால் அல்ல, மாறாக அந்த ஆண்டவருக்கு, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த எரிகோ பட்டணத்தை அழிக்க போகிறார், ஆகவே நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரை விசுவாசித்து நான் இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். நான் இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொள்ளாமல் எரிகோ பட்டணத்தாரோடு இருப்பேனே என்றால் நான் அழிக்கப்படுவேன் என்று அவள் எண்ணி தன்னுடைய விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுத்ததினாலே அந்த விசுவாசம் கிரியைகளை வெளிப்படுது. அந்த கிரியையை தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த கிரியையின் அடிப்படையிலே தான் யாக்கோபு சொல்கிறார், ராகாப் விசுவாசத்தோடு கூடிய கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டார். ஆகவே இந்த ராகாப்பும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே நீதிமானாக்கப்படவில்லை, அங்கு அன்பினால் வரக்கூடிய கிரியையினாலே, அங்கு கடவுள் மீதுள்ள விசுவாசத்தினாலே வரக்கூடிய அந்த கிரியையை வெளிப்படுத்துவதனாலே நீதிமான இந்த பகுதியை அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி குளிரிலே நடங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷரை உருவகமாக பயன்படுத்தினாரோ, இந்த பகுதியை அவர் முடிக்கிற பொழுது எப்படி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு சரீரமும் ஆவியும் முக்கியமோ, அதுபோல வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்படுவதற்கு விசுவாசமும் அன்பினாலே வரக்கூடிய கிரியையும் முக்கியம் என்று சொல்லி அவர் வலியுறுத்தி முடிக்கிறார். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது, ஆகவே கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது என்று சொல்லி அவர் முடிக்கிறார். தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:19 தொடர்ந்து 1 தீமோத்தேயு 5:8 இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாரும் யாக்கோபுக்கு ஒரு ஆதரவாக
அங்கே அன்பினாலே செய்யக்கூடிய அந்த கிரியைக்கு ஆதாரமாக சில காரியங்கள் வைக்கிறார். கலாத்தியர் 5:6 பார்த்தபடி அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமும் உதவும் என்கிற அடிப்படையிலே அங்கு அவர் சொல்கிறார், நல்மனசாட்சியை சிலர் விட்டுவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், அங்கு அவர்களும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தான். அந்த விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க தங்களுடைய மனதிலே தவறினார்கள். ஆகவே அங்கு நல் மனசாட்சியை விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அங்கு அறிவுரை கூறுவதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5:8 நாம் பார்க்கிறபடி, நான் விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்துவிட்டு நம்முடைய சொந்த ஜனத்தையும் விசேஷமாக வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அங்கு கிரியையிலே தன்னுடைய விசுவாசத்தினே நாளே வரக்கூடிய ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தாமல் போனால் அவன் எவ்விதமாக காணப்படுவானா? அவிசுவாசியும் விசுவாசத்திற்கு மறுதளித்தவனும் கெட்டவனுமா இருப்பான். ஆகவே விசுவாசம் என்பது அங்கு நியாய பிரமாணத்தின் கிரியைகளோடு இயைந்ததல்ல, மாறாக அன்பினாலே வரக்கூடிய கிரியைகளோடு இயைந்தது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தை செயல்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இன்றி மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு சிலுவையிலே ஆண்டவர் ஏற்படுத்தின பரிமாற்றத்தினாலே இன்று நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் செயலிலே அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் எபிரேயர் 12:1 இவ்விதமாக எபிரேயர் தாக்கினம் செய்கிறார். எபிரேயர் 12:1 அங்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவினிடத்தில் பொறுமையோட ஓடக்கிறவோம் என்று சொல்கிறார். அங்கு விசுவாசத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க சொல்கிறார். ஆண்டவர் விசுவாசத்தை உங்களிலே துவக்குகிறார், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஓடுங்கள், அந்த விசுவாசத்தை செயலிலே காண்பீங்கள். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள், அதை செயல் வடிவம் கொடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். இதே பவுலடிகளார் தான் 2 கொரிந்தியர் 5:6 சொல்கிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அவர் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி முடிக்கவில்லை, மாறாக விசுவாசித்து நடக்க வேண்டும். அதுதான் ஆபிரகாம் செய்தார். யாரை விசுவாசிக்கிறேனோ அவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி மானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்ன ஆண்டவரை விசுவாசித்து வெளியே சென்று அண்ணாந்து பார்த்தால் தன் மகனையும் பலி கொடுப்பதற்கு அவன் தயங்கவில்லை. அங்கு விசுவாசிக்கிற ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ராகா அங்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்பதை ஒரு மறைவாக வைக்கவில்லை, எரிகோ பட்டணத்தால் தன்னை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி பயப்படவில்லை, மாறாக விசுவாசித்து சிவப்பு நூல் கயிற்றை தன்னுடைய ஜனலிலே கட்டினார். அங்கு விசுவாசத்தினாலே தன்னுடைய கிரியையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்காக மறித்தார், உயிர்த்தார், என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், நான் கேட்டால் தருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற நாம் அந்த விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அந்த செயல் வடிவத்தை நாம் கீழ்ப்படிதலிலே அங்கு கொடுக்கிறோம். ஆபிரகாம் அதை தான் செய்தார். யாரை விசுவாசிக்கிறேனோ அவருக்கு கீழ்ப்படுகிறேன். ராகாப் தன்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு செயல் வடிவத்தை வெளிப்படுத்தினார், மறைத்து வைக்கவில்லை, தன்னுடைய விசுவாசத்தை மறையவில்லை ராகாப், அதை வெளிப்படுத்தினார். எதை விசுவாசிக்கிறேனோ அதற்கு செயல் வடிவம் கொடுத்து வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் ரோமர் 4 குறிப்பிடுவது நியாய பிரமாணத்தின் கிரியை, யாக்கோபு 2 குறிப்பிடுகிறது அன்பினாலே கிரியை, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்யக்கூடிய கிரியையை அங்கு சொல்கிறார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே சிலர் கேட்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது, நீங்கள் தேவனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது, என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்று சொல்லி அங்கு இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிற நாம் அந்த விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்துவோம். அந்த விசுவாசமே உயிருள்ள விசுவாசமாக காணப்படும். அவருடைய சுய நீதியினாலோ நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலோ நாம் நீதிமானாக்கப்பட முடியாது. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை நம்பி
அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆகவே இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற இந்த காரியத்தை நாம் தெளிவாக நம்முடைய சிந்தையில் நிறுத்துவோம். ஆண்டவர் எந்த கிரியையை வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறார் என்பதிலே தெளிவாக நாம் காணப்படுவோம். நாமும் நம்முடைய விசுவாசத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து ஆண்டவருடைய வருகையிலே நீதிமான்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக. ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் இழைப்பார்.